ಅದು ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದಂ ಭಜ ಮೂಢಮದೇ. ಇದುವರೆಯಲ್ ಮುಪ್ಪತ್ತಿಯೋರು ಶ್ಲೋಕಗಳ என்று இருக்கிறது என்று சொல்லக்கூடியதுவும் குருஜரணாம்புஜம் என்ற சமர்ப்பணமும் 32 பாடல்களை நாம் பார்த்தோம். இதெல்லாம் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணுகின்ற வகையில் ஒரு சமர்ப்பண ஸ்லோகம் கூட இதில் சில புத்தகங்களில் காண்கிறது. எனவே அது வந்து குருவுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும், அதுவும் கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். துவாதச பஞ்சரி காமய ஏஷ ಶಿಷ್ಯಾಣಾಂ ಗದಿದೋ ಹ್ಯುಪದೇಶಃ ಯಶಾಂ ಚಿತ್ತೇನೈವ ವಿವೇಕ ಏ ಪಚ್ಯಂದೇ ನರಗಮನೇಗಂ. இந்த மாதிரி குருவனுடைய அனுகிரகத்தினாலே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். குருவனுடைய அனுகிரகம் இல்லாம இது செய்ய முடியாது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது சமர்ப்பணமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுகிறது. விவேகம் இல்லாமல் சிஷ்யன்மாரே உபதேசிச்ச உபதேசம் பண்ணுவதற்கான தகுதி இல்லாம யாரும் உபதேசம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உபதேசங்கள் கேட்டா நம்ம நரகத்துக்கு தான் போக முடியும். ஜெகத்குருவினுடைய உபதேசம் என்னவென்று தெரிந்துகிட்டு இந்த வாசம் மஞ்சிரிகை இதில் நம்ம என்ன சொல்லி இருக்கிறார்களோ அவையெல்லாம் அனைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் நம்மால கடைபிடிக்க முடியுமோ பின்பற்ற முடியுமோ என்று தெரிந்து அனைவரும் அவனுடைய செயல்பட்டில் ஈடுபட்டு இருக்கின்றோமானால் அவர்களுக்கு நரகம் இல்லாமல் வாழலாம். இல்லென்றால் இதெல்லாம் உபதேசம் பண்ணதெல்லாம் காதால வாங்கி அந்த காதால விட்டு நம்ம வந்து எப்படி ஏனோ தானோ நடக்கிறவங்களுக்கு தான் நரகம் காத்திருக்கிறது என்ற உபதேசம் இது வந்து இருக்கிறது. துவாதச மஞ்சரிகா மயகா, இந்த கொத்து கொத்தாக இருக்கிறது உபதேசமானதுனால இதுக்கு மஞ்சரிகா என்று பேரு. ஏஷ உபதேசா, இந்த உபதேசமானது சிஷ்யானாம் சிஷ்யர்களுக்கு கதிதாகி உபதேசம் செய்ததாக இந்த குரு. ஏஷாம் சித்த, எந்த சீடர்களுடைய எல்லாரிடத்திலும் மனதில் குடியிருக்கிறார்களோ அந்த குருவினுடைய அருள். விவேகா, அதுதான் விவேகம் என்பது இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த விவேகம் இருக்கிறதே. ந ஏவா, யாரிடத்தில் அந்த விவேகமானது இல்லையோ தே அவர்கள் அநேகம் அநேக விதமான நரகங்கள், எத்தனையோ நரகங்களுக்கு கும்பி பாகம் போன்ற நரகங்கள் இருக்கிறதுல நரகங்கள் எல்லாம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். எனவே நீங்க அந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்ற கருத்து இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனா சிஷ்யானாம் கதிதோ ஹியுபதேசா, உபதேசம் பண்ணியிருக்கிறாங்கல்ல அது சபலமாகுவதற்காக நீங்க வந்து இந்த குருவினுடைய ஆட்சியை நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று என்ன என்னதான் உபதேசம் பண்ணாரு. 32-33 ஸ்லோகங்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. முதல் ஸ்லோகத்துல என்ன இருக்கு, ஜீவித நம்ம வந்து வாழ்க்கையில் என்னென்ன கத்துக்கிட்டு இருக்காலும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, இந்த உபதேசத்தை நீ வந்று தெரிந்து கொள்ளாமல் துக்ரிஞ்சிக்கரணை என்ற அந்த வியாகரணம் அந்த இதில் கூட நீ அது அதுல மட்டுமே நீ ஒரே ஒரு சாஸ்திரத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதுக்காக கஷ்டப்படுகிறாயே, இது வந்து சரியான முறை இல்லை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது, அதுக்காக நீ கோவிந்தனை சரணம் அடைவாயாக என்று கருத்து. இரண்டாவது கருத்து, நீ தனம் சேர்ப்பதற்காக நீ முயற்சியை எடுத்துட்டு அதுக்காக அலையாதீங்க, தனாகம சித்தை விட்டு விடுங்கள். தனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தேட வேண்டியதெல்லாம் தனத்தினாலே நீ இந்தியை கற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா வந்து மோட்சத்தை அடைவதற்கான இது பார்க்கலாமே தவிர நீ எண்ணத்தை அடைஞ்சுதான் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து முயற்சிகள் செய்யாதீர்கள் என்று இரண்டாவது. மூன்றாவது ஸ்லோகத்தை வந்து பெண்களை பார்த்து நீ பிரமிக்காதீங்க, அவங்களுடைய அங்கங்கள் எல்லாம் பார்த்து பிரமிக்காதீர்கள், அதெல்லாம் மாம்சத்தினால செஞ்சதுதான், ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் அதில் இல்லை என்று தெரிவித்துவதற்காக அந்த மூன்றாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம், வாழ்க்கையான நிரந்தரமானது இல்லை, அதெல்லாம் வியாதியினாலேயும் துக்கத்தினாலேயும் துயரங்களையும் பல்வேறு நோய் நோய்களாலேயும் நோய் வாய்ப்பட்டு தான் நீ வந்து இருக்க வேண்டும், எனவே இந்த வாழ்க்கையானது நிரந்தரமானது இல்லை என்று சொல்லுகின்ற வகையில் அமைந்திருந்தது. ஐந்தாவது, நம்மளிடத்தில் பணம் இருக்கும்பொழுதுதான் இந்த பரிவாரங்கள் நம்மளை தேடி வரும். இந்த மாம்ச பிண்டகத்தை பத்தி இந்த குரர் பட்சியுடைய கதையெல்லாம் அதில் தான் நம்ம சொன்னோம். வாழ்க்கை பணம் இருந்தால்தான் பரிவாரங்கள் எல்லாம் வரும், கூத்து பார்ப்பதற்காக எல்லாரும் வந்த மாதிரி அந்த கதையெல்லாம் சொன்னோம். திருவள்ளுவர் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க பணத்தை பத்தி, நீங்க வந்து
பணம் இருக்கும்போதோ பதவி இருக்கும்போதோ பட்டம் இருக்கும்போதோ அழகு இருக்கும்போதோ தான் அவனுடைய பரிவாரங்களை வந்து சேரும். இந்நாள் நம்மால ஏதாவது செய்ய அந்த காரியங்களாக ஒன்றுதான் தான் வரும். நம்ம அதை விட்டு விலகும் போது இந்த பரிவாரங்கள் நம்ம சுற்று நட்பம் எல்லாம் வந்து கூத்து முடிந்த உடனே எல்லாரும் பாயை எல்லாம் தாட்டி உதறிட்டு போற மாதிரி எல்லாம் போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஆறாவது பாடலாக, உயிர் நல்லபடியா இருக்கும்போதோ நம்மளோட பணம் இருக்கும்போதோ நம்ம உயிர் நல்லபடியா இருக்கும்போதோ நம்மளோட அழகு இருக்கும்போது தான் நம் சுற்று நட்பம் இருக்கும். உயிர் இந்த உள்ளக்குள்ள இருக்க அந்த காற்று வெளியே போனதுக்கு அப்புறம் பாரியா பிபே தஸ்மின்கேஹ, இது பார்த்த உடனே நம்மளோட மனைவி, நம்ம கூட 30, 35, 40, 50 வருஷம் இருந்த மனைவி கூட இது வந்து பார்த்து பயப்படும். எப்பதான் எடுப்ப வரீங்கன்னு தெரியல, அப்பதான் வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. புத்தர்களும் குழந்தைங்களும் சுத்து நட்பும் எல்லாமே அப்படிதான். இது வந்து வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. நம்மகிட்ட ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் தனமும் இருக்கும்பொழுதுதான் எல்லாருமே நம்ம வந்து நம்மளை நாடி நம்ம கிட்ட இருந்து நேடுவதற்காக முயற்சி எடுப்பாங்க. பாரியா இந்த உடம்பு வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த காற்று பகவானுடைய அருள் உள்ள இருந்து வெளியில போனது பிற்பாடு பாரியா பிபியதி, சொந்த மனைவி கூட பயந்துருவாங்க. ஏழாவதாக, இந்த வந்து வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்கிறது. பால்யம் கௌமாரம் யவனம் பாரதக்கியம் இல்லை, அதுல வந்து பால கிரீடை விளையாட்டினால கொஞ்சம் பகுதி தவறு பகுதி போயிடும். அப்புறம் மனைவி மக்கள் விருப்பப்படி போயிடும். இதுக்கப்புறம் சிந்தனை செய்து அப்படி இருந்திருக்கலாமே, எப்படி இருக்கலாமே, நம்ம அப்படி இருந்திருக்க கூடுமே என்று சிந்தனை செய்து கூட நிறைய காலத்தை நம்ம வந்து வீணடிச்சிருவோம். எனவே பகவத் கடாட்சத்துக்காக நம்ம வந்து நேரத்தை ஒதுக்குவதில்லை என்ற ஒரு குறையினாலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த அப்படி சொல்லிட்டு ஏழாவது ஸ்லோகத்தை முடித்தார்கள். எட்டாவது, நம்முடைய புதல்வர்கள் மனைவி மக்கள் எல்லாமே வந்து மித்தை, இதுல எல்லாம் உண்மை இல்லை. இப்பொழுது தாயா இருந்தவங்க மனைவியா இருந்தவங்க இது வரைக்கும் எங்க இருந்தாங்க, இது வரைக்கும் என்னுடைய பிள்ளைங்களாக இப்ப நீ சொல்லிக்கிட்டார்களே, நீ வரும்போது எப்படி இருந்த, மங்கல்யன் தந்துனான தாலி கட்டுற வரைக்கும் வெட்டிருந்த பிற்பாடுதான் நீங்க மனைவியாச்சு, இது வரைக்கும் நீ எங்க இருந்தியா, நீ யாரோட பிள்ளையா, எப்படி இப்படி இருந்திருக்கோம் தெரியலையே, இதெல்லாம் மித்தை என்று சொல்லுகின்ற ஸ்லோகம் தான் எட்டாவது ஸ்லோகம். ஒன்பதாவது, சத்சங்கத்தின் சத்சங்கம், இந்த பகவானுடைய அருளை வேண்டுமானால் சில படிகள் எல்லாம் தாண்ட வேண்டியிருக்கும். அதுல வந்து முதல் படியாக சத்சங்கத்தை ஏற்றுக்கொள். சத்சங்கத்தில் நிறைய நிறைய நன்மைகள் நிறைய கிடைக்கும். அங்க சேர்ந்து இருக்கிறவங்களோட என்னென்ன தகுதி இருக்கோ, என்னென்ன கலைகள், என்னென்ன இது அவங்கள்ட்ட இருக்கோ, நம்ம அது வந்து பகுத்து கொள்ளலாம். அது எவரிடத்தில் இருக்கு என்று தெரிந்து கொள்ள கண்டு அவங்களுடைய அந்த திறமையே நமக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டுமானாலும் அதை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு சத்சங்கம் முதல் படியாக இருக்கிறது. சத்சங்கத்து நிசங்கத்து மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து பத்தாவதாக, வயசு கதையக காம விகார, இந்த காமம் என்றதெல்லாம் வயசு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், பணம் இருக்கிற வரைக்கும் தான் சுற்று நட்பம் வெந்துக்கள் எல்லாம் இருக்கும். சுஷ்கே நீரே கக்காசாரா, இந்த நீர் தடாகம் இல்லை என்றால் அங்கு தாமரை பூவானது எப்படி வளரும், இருக்கும் மீன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. நீர் இருக்கிற வரைக்கும் தான், அது ஓடையாக இருக்கும்போது தான் இந்த தாமரையானது இருக்கும். சுஷ்கை நீரே, அது அது வற்றி அது வந்து நீர் இல்லாத மாதிரி அது வறந்து போயிருந்தாக்கா அது வந்து எந்த தாமரை பூ அதில் கேட்க போதில்லை. நம் மனிதனும் அப்படிதான், நம்மளிடத்தில் திறமைகளும் நம்மளிடத்தில் தனமும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்போதும் அழகு இருக்கும்போது தான் மற்றவங்க எல்லாம் தவறுவாங்க, நமக்கு பயன்படுத்தாத போயிடும். மீன் இருந்தாதான் அங்க வந்து அந்த பறவையானது வந்து அந்த கொக்கு வந்து இருந்து அந்த இது வந்து எடுத்துட்டு போவோம். மீன் இல்லைன்னா அந்த கொக்கு வரப்போறது இல்லை. பைசிகதை காமகார, அது பத்தாவது. பதினோராவது, பணம் இருந்தாலும் விரவம் கொள்ளாது, பணம் வரும் போகும், பணம் தேவைதான். அந்த பணத்துக்காக நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நாள் இல்லாம போகலாம், இது வந்து அதனால நமக்கு துயரங்கள் ஏற்படலாம். ஆனா பணம் வந்ததுனால நீ கர்வம் கொள்ளாதே, அந்த பணம் எதுக்காக, மற்றவங்களுக்கு தானம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வதற்காக தான் இருக்கிறது என்ற எண்ணத்தை தெரிந்துக்கோ. அந்த பணத்தினாலே கர்வம் கொள்ளாதீங்க என்றது பதினோராவது. அப்புறம் பன்னிரண்டாவது வந்து, இரவும் பகலும் காலை நேரத்தில் இருக்கிறது, இரவிலும் பல இரவு ஒரு பகல் வரும், இரவு வரும், திருப்பி பகல் வரும், திருப்பி இரவு வரும், ஆனாலும் உன்னுடைய ஆசைகள்லாம் நீ விடுவதில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறது. பதினாறாவது, நீ உன்னுடைய சுற்று நட்பம் என்றது யாரு, இதற்காக சஜ்ஜனம் தோட நீ வந்து வெறுப்பு கொள்ளுகிறாய், சத்சங்கத்தினால தான் வரும் என்று ஏற்கனவே சொன்ன கருத்தையே
சத்சங்கத்தினாலதான் சொர்க்க பிராப்தி கூட உனக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுகின்ற கருத்தாக அமைத்தது. 14th ஸ்லோகம் வந்து, நீ வந்து பலவிதமான வேஷங்கள் எல்லாம் அறிந்த சன்னியாசிமார்களும் ஞானிகள் எல்லாம் உண்டு. மொட்டை அடிச்சவங்க இருக்காங்க, குடுமி வச்சவங்க இருக்காங்க, கபட சன்னியாசம் மாதிரி இதில் விஜயராட்சி மாநிலம் போட்டு திரிகிறார்களே நம்ம பார்க்குறோமே, அதெல்லாம் வந்து பசுத்தோல் போத்தின புலி என்றோ அல்ல புலி தோல் போத்தின பசு வேஷன்னா அதை வந்து சொல்லலாம். எனவே மேலே உள்ள அந்த வேஷ பூசாதிகள்லாம் பார்த்து மயங்காதீங்க. இது வந்து உதர நிமித்தம் பெகுவிரத வேஷம், இதெல்லாம் வயிற்று பழுப்புக்காக செய்கின்ற சில கபட நாடகங்கள் தான். இது வந்து உண்மையான குருவா, உண்மையான சன்னியாரியா, சாமியாரா, உண்மையான சன்னியாசியா, உண்மையான ஞானியா என்று நம்ம வந்து தெரிந்துதான் பார்க்க வேண்டும். அதனாலே இந்த மொட்டை அடிச்சிருக்காங்க, அந்த உத்ராட்சி மாலை போட்டிருக்காங்க, காய் காவிய வசம் கட்டிருக்காங்க நினைச்சிட்டு அவனை வந்து நம்பி நம்பிடாதீங்க என்று ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இந்த 14th பாடலை சொல்லியிருக்கார்கள். 15th, சரீரே ஜர்ஜரி போது வியாதி கிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜான்னவி துவயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. நம்ம உடல் வந்து வளவளத்து போய் ஒண்ணுமே முடியாத ஒரு தருணம் வந்து விட்டால் யாரோட கதியான நாராயணன் தான். ஆனா அது வரைக்கும் நம்முடைய ஆசைகளானது போவதில்லை. ஓஹோ, அப்படி இருந்தும் நம்ம வந்து குற்றச்சோகை கிடைக்க அதையெல்லாம் பார்த்தோம். அது வந்து அவ்வளவு அவனுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வந்து நிறைய வியாதிகள்லாம் வந்து இருந்துக்கும் போது சீலாவதியோட கதை இருக்குது. இந்த சீலாவதியே பாவம் தன்னுடைய கணவனே சுமந்துண்டு அந்த ஒரு வேசிய அவனை இடத்துக்கு ஒரு தகாத இதுக்காக அழிச்சிட்டு போவான் நல்ல கதையெல்லாம் இருக்கிறது. அதனால எவ்வளவு உடலில் முடியாத போதும் அந்த ஆசை விடுவதில்லை என்பதற்காக தான் அந்த 15th சொல்றோம். 16th அதேதான், மரணம் வருகிறது என்று தெரியும். நமக்கு வந்து 90 வரைக்கும் இல்லை 100 சதமானம் பகுதியாக இருந்தாலும் இன்னைக்கு 70 இன்னைக்கு 65 64 67 நம்ம முடிய போறது தெரிந்திருந்தோம், ஆசைகள் தொடர்ந்துட்டே இருக்கிறது என்ற கருத்து சொன்னாங்க. அப்புறம் 17th, கங்கா ஸ்நானம் விரதம் மற்ற இதெல்லாம் வந்து இருந்தாலும் எவ்வளவுதான் இது இருந்தாலும் கங்கா சாணதமும் இருந்தாலும் கோவிந்தனோட அருளும் ஞானமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. 18th, வைராக்கியம், வைராக்கியமேவ சுகம். ஆலின் சவுட்டில் இருந்தாலும் பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருந்தாலும் போக தியாகங்கள்லாம் நீ வேண்டன்னு வைத்தாலும் வந்து நிவர்த்தியர் துக்கம் பிரவர்த்தி சுகம் சொல்வது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பிரவர்த்தி துக்கம் நிவர்த்தி சுகம் என்று இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஈடுபடும் போது நமக்கு வந்து துக்கம்தான் துயரம் ஏற்படும், அது விட்டு விட்டோமானால் நமக்கு வந்து சுகம் ஏற்படும். அந்த குரர் பட்சியோட கதை தான் இங்கேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். வைராக்கியமே சுகம் என்று 18th ஸ்லோகம். 19th, யோகம் போகம் சங்கம் இது எல்லாமே வந்து விட்டு பிரம்மத்தில் நிலை நிறுத்த வேண்டும். அதிலிருந்தா விடுபட்டு அதோடைய ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு ஒற்றல் இல்லாமல் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த கோவிந்தனை பஜனை செய்யின்றது. 19th, யோகம் போகம் சங்கம் இதெல்லாம் விட்டு விட்டு பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று. 20th, கீதா கங்கா ஹரி தியானம் யாரே செய்கின்றார்களோ அவங்களை வந்து யமன் அதுக்கு சர்ச்சைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. 4 ககாரம் சொன்னோம், அதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். கீதா கங்கா ஸ்ரீஹரி தியானம் இதெல்லாம் வந்து யமனிடத்தில் இது வந்து விஜயகேந்திரோட கதையெல்லாம் பார்த்தோம் நம்ம. அது இல்லாம வந்து நாராயணான்னு சொன்னதுக்கு அப்புறம் யமனை வந்து தன்னை விட்டு விட்டோம் என்ற கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அஜாமியில மோட்சம் அது வந்து 20th, கங்கா கீதா காயத்ரி கோவிந்தன் தாலு. 21st, மறுபடியும் ராவும் பகலும் இரவும் வந்து கொண்டு இருக்கிறது, மாதம் பட்சம் யுகம் எல்லாமே வரைக்கும் உள்ள கணன காலகணனை எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அதுல எந்த யுகம் எந்த இதுல வந்து நம்ம போகும் என்று நம்மளே இந்த உயிரை விட்டு போகும் என்று தெரியாது. நம்ம எப்பவுமே நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கணும். அது வந்து 21st. 22nd ஸ்லோகம் வந்து, ஜனனம் மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் நல்லா இருக்குல்ல, அந்த கிருபையா பாரே பாகி முராரே. இது வந்து புனரபி பிறக்கிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், வளர்கிறோம், 6 சட்பாவங்கள்லாம் பார்த்தோம். அந்தமாதிரி கடைசி வந்து மரணம் தான் அது நமக்கு தெரியும். ஆனால் அதுவரையில் நம்ம வந்து கிருபையா பாரே அதிலிருந்து நம்ம கரையேற்ற வேண்டும், கரையை கயற வேண்டும் என்றால் கிருபையா பாரே பாகி முராரி முராரியே அந்த பகவான் நாராயணனே முரன் எப்படியான எப்படி வந்து பகவான் வந்து இந்த நரகாசுரனை வதம் பண்ண போகும்போது எப்படி இன்னல்கள் விளைவித்தார்களோ அந்த இன்னல்கள்லாம் தீர்த்து விட்டுதான் நரகாசுரனை வதம் பண்ணுவதற்காக நாராயணன் முயன்றார்.
எனவே அத மாதிரி நம்ம வந்து இன்னல்கள் இல்லாம நம்மளோட வாழ்க்கை இன்னல்கள் இல்லாம இருப்பதற்காக நீ வந்து இந்த முராரியை சேவை செய்ய பஜனம் செய்ய பஜகோவிந்தம் பஜ மோனமதே. இன்னொன்னாவது 22வது 23வது ஸ்லோகம் வந்து கந்த துணி நம்ம வந்து வழியிலிருந்து ரோட்லேருந்து எடுத்துக்க சரியாக கீழே கிழிஞ்ச துணிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து வெட்கம் இல்லாமல் இருப்பதற்காக நம்ம அறிந்து கொள்ளலாம். புண்ணிய பாபங்கள் நம்ம வந்து எவ்வளவு இருந்தாலும் நீ அதெல்லாம் வந்து செய்யாமல் இருக்கணும். உன்னுடைய நிறைய தனம் இருக்குது, சொத்து இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, பெரிய பெரிய வேஷ்டிகளும் நிறைய பட்டு ஆடைகள்லாம் இருந்துன்ற கர்வத்தை நினைக்காதீங்க. வாழ்வதற்கு இதுவே போதும். கரைதல பிச்சகம் தெரிதல வாசகம் அதெல்லாம் இருக்குல்ல, இதனால கூட நம்ம வாழ்க்கை நடத்தலாம் என்ற ஒரு கருத்து சொல்லிக்கிறார்கள். 24வது நீ யார் என்று உனக்கு தெரியுமா, இதெல்லாம் சொப்பனம், நீ வந்து எல்லாம் கனவு பார்த்த மாதிரி நீ வந்து பெரிய இதுவாக நினைச்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழியத்தான் போகுது என்ற கருத்து சொல்லிடுறார்கள். 25வது வந்து எங்க இருந்தாலும் நீ வந்து கோபிக்காதீங்க, நாராயண ஒரு தான் உன்னிடத்திலும், நீ கோபிக்கும் போதும் நீ வந்து அழும் போதும் சிரிக்கும் போதும் எல்லாமே உன்னிடத்தில் உள்ள இருந்து யாரு சிரிக்கிறாங்க, நாராயணன் தான் சிரிக்கிறாங்க. அதனால எல்லாமே நாராயண ஒரே விஷயம்தான், எங்கு பார்த்தாலும் சர்வம் விஷ்ணுமயன் ஜெகத் என்ற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. 26வது நீ வந்து உன்னுடைய பகைவனாக இருந்தாலும் உத்தம மித்திரமாக இருந்தாலும் அவனிடத்தில் வந்து விக்கிரகம் வேண்டாம், சந்தியும் வேண்டாம், சமரசத்தும் போக வேண்டாம், நீ வந்து அவனுடைய சண்டைக்கும் போக வேண்டாம் என்றது நம்ம பார்த்தோம். ஆனால் பகவான் அது வந்து சந்தியும் செஞ்சிருக்கிறாங்க, சமாதானமும் செஞ்சிருக்கிறாங்க, யுத்தமும் செஞ்சிருக்கிறாங்க, சமாதான பேதங்கள்லாம் செஞ்சிருந்தாலும் இந்த சமாதான பதத்தில் எல்லாம் வந்து எந்த விதமான முயற்சி எடுத்தும் பலன் அளிக்கவில்லை. அதனால நீ வந்து இந்த அது பகவானுடைய செயல், அது நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் மற்றவங்க சமாதானப்படுத்துறதுக்காக நீ போகாதீங்க. அதனால உனக்கு வந்து சில கஷ்டங்கள் தான் ஏற்படும், வைராக்கியங்கள் தான் ஏற்படும், தன நஷ்டங்களும் ஆரோக்கியமும் எல்லாம் ஏற்படும். அதனால நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம், சத்ருவனாலும் மித்திரமானாலும் விக்கிரகம் வேண்டாம், சந்தியும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கார். இது 26வது 27வது காம குரோதங்கள் விட்டு வாயாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று 28வது கீதா சகசரநாமம் சத்சங்கம் தானம் இவையெல்லாம் ஈடுபட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. தியாயம் தியாயம் நியாயம் தியாயம் என்ற நாலு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று 29வது ஸ்ரீசங்கம் தினாலே நமக்கு என்ன ஏற்படும்னா தற்காலிகமாக சுதம் இருக்கலாம் நம்ம நினைச்சாலும் அதனால பல்வேறு விதமான நோய்கள் தான் வரும் என்ற கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி காமக்ரோதங்கள்லாம் ஈடுபடாம ஸ்ரீசங்கத்தில் ஏற்படாம, ஸ்ரீசங்கம் என்பது பெண்களிடம் செய்வது மட்டும் இல்லாம காண்பது, ரகசியமாக பேசுவது, தொடுவது, அவங்களுடைய தகாத காரியங்களில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அவங்களுடைய தரிசனம் ஸ்பர்சனம் கேள்வி அவங்க கிண்டல் பண்ணுவது போன்ற காரியங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்னொன்று 30வது 29வது கடல் 30வது ஸ்லோகம் அர்த்தம் அனர்த்தம் சுகமில்லை, புத்திரனாலாக இருந்தாலும் இந்த தனத்தினாலே உனக்கு ஆபத்து தான் வரும், பாகப்பிரிவினை பண்ணும்போது எனக்கு அந்த வீடு கூட எனக்கு இந்த இது கூடன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ராஜாக்கள் எல்லாம் கூட தனக்கு அந்த பதவி கிடைப்பதற்காக தகப்பனையே சாவடிக்கின்ற நிலைமையில நம்ம வந்து நிறைய ஸ்திரிகள்லாம் படிச்சிருக்கிறோம். அதனால இந்த அர்த்தம் வந்து அனர்த்தமாகத்தான் முடியறது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அது இந்த பிக்ஷகீதை அப்புறம் இந்த அயலகீதான்லாம் இருக்குல்ல, அயலகீதெல்லாம் சொல்லி அயலம் பெரிய ராஜாவாக இருந்தும் ஒரு முறை வந்து தனக்கு இந்த தனங்கள் எல்லாம் போன பிற்பாடு யாருமே தன்னை காப்பாற்ற முடியவில்லை என்று நினைத்து பாடுகின்ற இது இருக்கிறது, அது வந்து அயலகீதா. அது வந்து 30வது 31வது பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யா நித்திய விவேகம் இதெல்லாம் முறைப்படி செய்ய வேண்டும். அஷ்ட யோகஸ்தாதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பின்பற்ற வேண்டும். பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் தியானம் சமாதி வரைக்கும் போவோம், அந்த இதுவும் பின்பற்ற வேண்டும். இந்த சமாதியினால் ஏற்படக்கூடிய குணங்கள், சமாதின்றது எல்லாமே சேர்ந்து செய்கின்ற ஒரு இதுதான், இது வந்து ஆசனம் மட்டும் இல்லை, சமாதி வரைக்கும் போகும். அது இந்த அஷ்டஸ்தான அஷ்ட யோகங்கள் இதெல்லாம் ஒன்றுனா வந்து பிராணாயாமத்திலிருந்து பிரத்யாகாரம் நித்யா நித்திய வஸ்து விவேகம் இது ஏது உண்மை ஏது உண்மையற்றது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை இவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து 31வது ஸ்லோகம் பாடலாக சொல்லப்படுகிறது. 32வது 31வது ஸ்லோகம் குருஜரண பக்தி, 32 குருஜரண பக்தி தான் நம்ம வந்து கடைசியாக சொன்னோம். குருவினுடைய அருளின்றி எதுவே நம்ம வந்து நேட முடியாது, எந்த வித ஒரு அனுகிரகம் இருக்க வேண்டுமானாலும் கடவுள் நேரடியாக வந்து தருவதில்லை, அது குரு மூலமாகத்தான் தர முடியும். குரு சொன்னதை நம்ம பின்பற்றினால் நம்ம பகவானை தரிசனம் பண்ணலாம்,
தரிசனம் வந்தது மட்டும் இல்லாம வந்து அவருடைய அருளினாலே சொர்க்க பிராப்தி வரைக்கும் நம்ம நிழலாம். வந்து சாருஜ்யம் சாருக்கியம் சாநுக்கியம் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். 33வது குருவுக்கு சமர்ப்பணமாக நம்ம இது வந்து இந்த மாதிரி பகவத்கீதையிலையும் அந்த பதிகோவிந்தையிலும் சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை பின்பற்றினால் நமக்கு வந்து நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, குருவினுடைய அருள் இருந்தா நம்ம சொர்க்கப்பா நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் இந்த பதிகோவிந்தத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து என்னுடைய அற்ப ஞானத்தினாலே சொல்லப்பட்டு உங்களுக்காக பரிமாறி இருக்கிறேன். ஏதாவது குறைகளும் குறைபாடுகளும் குற்றங்களும் இருந்தால் நல்லவர்களான நீங்கள் எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பகவத் கருணையினாலே இவ்வளவு சொல்ல முடிந்தது என்ற ஒரு மன நிறைவோட முடித்துக் கொள்கிறேன். நாராயணா நாராயணா.